ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீ குக் வித் கோமாலி ஷோல நம்ம சிவாங்கி பாத்தீங்க அப்படின்னா நம்ம விருமாண்டி கமல் சார் கெட் அப் வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த சீசன் த்ரீயில் நம்ம கோமாளிகளுக்கு கொடுக்குற கெட்டப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லணும் சீசன் டூவில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ரிப்புடேஷன் வந்துட்டு காணப்பட்டுச்சு பட் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அண்ட் அதுலேயும் வந்துட்டு நம்ம ஃபீமேல் கன்டெஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஒரு கெத்தான மேல் ரோலில் வந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இந்த ஒரு கெட்டப்ஸ் சூஸ் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதில் கண்டிப்பாக நம்ம சிவாங்கியோட கெட்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் ஸோ லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம சிவாங்கி போட்டிருந்த நம்ம வடிவேலி சாரோட அந்த ஒரு மாடசாமி கெட்டப் வேறு லெவலில் ரீச் கொடுத்துது கொடுத்தது ஈவன் நம்ம சிவாங்கியோடய பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு வேறு லெவல் தான் சொல்லணும் ஸோ இந்த ஒரு கெட்டப்ஸ் மூலயமா நம்ம சிவாங்கி வந்துட்டு ஒரு ஒரு உண்மையான ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க ஸோ அதே போல் இந்த வீக்கும் வந்துட்டு லாஸ்ட் வீக்குக்கு நான் சலைச்சவ இல்லை அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு நிரூபித்து காமிச்சிருக்கிறாங்க ஸோ விருமாண்டி கெட் அப் நம்ம கமல் சார் அவ்வளோ கெத்தாக இருப்பார் அந்த ஒரு விருமாண்டி மீசையோட ஸோ அதே போலவே அவ்வளோ ஒரு கெத்தாக நம்ம சிவாங்கி என்ட்ரி கொடுக்குறாங்க கண்டிப்பாக நம்ம சிவாங்கி டே பை டே அவங்களுடைய ஆக்டிங்கில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக தெரியுது அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவாக வந்துட்டு நம்ம சிவாங்கி இருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு வீக்கும் நம்ம சிவாங்கி அவங்களுக்கு கொடுக்குற கெட்டப்ஸுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸோட அவுட்புட்டில் நமக்கு தெரியுது அப்படின்ட்டு தான் சொல்லணும் அளவுக்கு இந்த விரும்பி கெட்டப்லேயும் வந்துட்டு கலக்கி இருக்கிறாங்க ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ சாட்டர்டே எபிசோடுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போதுலேருந்தே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க அண்ட் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேன் ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம சிவாங்கோட சாங்கை வந்துட்டு அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு கேட்குறாரு ஸோ அதை வந்து ஷேர் பண்ணி நம்ம சிவாங்கோட நேமே வந்து டாக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை நம்ம சிவாங்கியை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது போக ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு ஒரு த்ரோபேக் மெமரியை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாங்கோட ஃபேமஸ் வைரல் டயலாக் வந்துட்டு நம்ம சக்தி வந்துட்டு த்ரோபேக் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்துட்டு அதை வந்து ரீல் பண்ணியிருக்கிறாரு டிக்டாக் மாதிரி

சீசன் டூவில் நம்ம குக் வித் கோமாளிகளோட அட்ராசிட்டிஸ் நம்ம அஸ்வின் சிவாங்கியோட அந்த ஒரு கியூட்டான மேஜிக்கல் காம்போ லவ் ஸோ எல்லாத்தையுமே ஒன்ஸ் அகேன் நமக்குமே வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டு போகுது அதுவுமே நம்ம சக்தி பேசின டயலாக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிவாங்கி அஸ்வினுக்காக பேசின அந்த ஒரு டைலாக் தான் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பார்த்ததுக்கப்புறமா நம்ம அஷாங்கியோட ஃபேன்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் த்ரோ பேக் மெமரிஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாங்க தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் அண்ட் அதே போல் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படியே ஒரு வாழை இலை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சிவாங்கி ஃபுல் கட் கட்டியிருக்கிறாங்க ஸோ வந்துட்டு எல்லா வெரைட்டி வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த வாழை இலையில் இருக்குது ஸோ அந்த ஒரு சாப்பாட்டு இலையையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த கியூட்டான வீடியோ எங்கேருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இது பற்றி நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் கூட மென்ஷன் பண்ணுங்கள்